नमः पार्वती पतये हर हर महादेव। जय बाला महात्रिपुर सुंदरी की जय। सद्गुरुनाथ महाराज की जय। अक्षस्रक परशुंगदे शुकुलिशं पद्मं धनुष्कुंडिका दंडं शक्तिमसिं च चर्मजलजं घंडां शुराभाजनं शूलं पाशसुदर्शने च दधदीं हस्तैः प्रसन्नानना सेवे शैरिव मर्दनीं इह महालक्ष्मीं सरोजस्थिता। न्यूज़ 7 तमिल भक्ति तुलेकाची அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நவராத்திரியின் வழிபாடுகளை பற்றியும் அதனுடைய மகிமைகளை பற்றியும் நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் இரண்டாம் திருநாள் வெள்ளிக்கிழமை. மிகவும் உயர்ந்ததான ஒரு திருநாள். நேற்றைய தினம் நாம் சிந்தித்தது போல முதல் மூன்று நாட்களுக்கு துர்கா தேவியின் வழிபாடானது நாம் சிறப்பாக நடத்தி வருகின்றோம். முப்பெரும் தேவியர்களை வணங்கினாலும் முதல் மூன்று நாட்கள் துர்கையின் வழிபாடாகும். நாம் நவராத்திரி வழிபாட்டில் சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, குழு வச்சு வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்களே, எங்கள் இல்லங்களில் அது மாதிரி ஒரு பாரம்பரிய பழக்கம் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டாங்க. நேற்றைய பாகம் முதல் நாள் திருவிழாவை பற்றி நாம் எடுத்துரைத்ததை தொடர்ந்து அன்பர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கான பதில் பதிவு இப்பொழுது செய்கின்றோம். குழு வைத்து வழிபாடு செய்வது என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்தால் கூட ஒரு சில வீடுகளில் அந்த பழக்கங்கள் மரபில் இல்லைன்னா செய்யறதில்லை. அப்போது அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த நவராத்திரி வழிபாடை மட்டும் விடப்படாது. அதற்காக சொல்கிறோம், நல்ல பூர்ண கும்பத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். எப்படி பூர்ண கும்பம் வைக்கிறது? வாழை இலை போட்டு 9 நாட்கள் வைக்கிறதுனால வாழை இலைங்கிறது வதங்கி போயிடும். அதனால் நல்ல ஒரு வெள்ளியினாலோ பித்தளையாலோ ஆன தாம்பாலத்தை கீழே வச்சு கீழே முழுகி நீரினால் முழுகி கோலங்கள் இட்டு அதன் மேல் தாம்பாலத்தை வச்சு அதன் மேல் அரிசி நிரம்ப போட்டு நல்லதொரு வெள்ளியினாலோ செம்பினாலோ பித்தளையினாலோ ஆன ஒரு கலசத்தை எடுத்து அதற்கு நூலினால் அலங்காரம் செய்யணும். அதற்கப்புறம் அதற்கு ஆடை உடுத்தி வஸ்திரம் சாத்தணும். அந்த கலசத்தின் உள்ளே நன்னீர்களை நல்லதொரு நதிகளின் நீர்களை அதில் விடணும். கங்கை நீர் விடணும். நமக்கிட்ட என்னென்ன நதி நீர்கள் நமக்கு கிடைக்கிறதோ நாம் எடுத்து வைத்து வைத்திருக்கிறோமோ அதில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஏலக்காய் பச்சைக்கற்பூரம் ஜாதிபத்திரி போன்ற நல்ல உகந்ததான உயர்ந்ததான வாசனை மிகுதியான இருக்கக்கூடிய வஸ்துக்களை நல்ல பொடி பண்ணி அதில் சேர்த்து ரெண்டு குங்குமப்பூவும் சேர்த்து அதன் மேலே அதன் உள்ளே ஒரு சின்ன வெள்ளி காயின் இல்லை தங்க காயின் அது உள்ளே போடணும். அதுவும் அம்மனுடைய உருவம் பதித்ததாக இருந்தால் ரொம்பவே சிறப்பானது. ஏன்னா இப்போது லக்ஷ்மி காயின் நம்ம கடையில் கிடைக்கிறது இல்லையா, அதை நம்ம சாதாரணமாக அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அதை நாம் உள்ளே இட்டு அதன் மேல் மாவிலைகளை ஸ்ரீபத்ரம்னு பேர், அதற்கு பேர் லக்ஷ்மியுடைய வாசம் செய்யக்கூடிய இலையில் ஒன்று மாவிலை. அந்த மாவிலையை நிறைய வைத்து கொத்த கொத்தாக அதன் மேல் முழு தேங்காவை மேல் பட்டை உரிச்சிருக்கணும். அதே நேரத்தில் நார் சுத்தமாக உரிச்சிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தேங்காவை மேலே வச்சு அந்த தேங்காவில் முழுதும் மஞ்சள் பூசி வைத்து அந்த தேங்காவில் ஒரு பொட்டும் கலசத்திலே 5 முகங்களிலும் 5 பொட்டும் செய்து பூவினால் அலங்காரம் செய்து நாம் இந்த வழிபாடுகளை நவராத்திரி குழு வழிபாடை அதை சிறப்பாக செய்யலாம். முதல் 3 நாட்கள் துர்கையாக பாவித்து துர்கைக்கு உகந்த ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். துர்கைக்கு உகந்த நாமாவளிகளாலே அர்ச்சனை செய்யலாம். குங்குமத்தினாலே மஞ்சள் அரிசியினாலே புஷ்பத்தினாலே அர்ச்சனை செய்யலாம்.
செய்து வடை பாயசம் வைத்து சித்ரான்னம்னு சொல்லக்கூடியதான கலவை சாதம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான கலவை சாதம் நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உகந்ததான அன்னங்களை அம்மனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் வடை பாயசம் குறையாமல் செய்யணும் பாயசம்னா எப்படி இருக்கணும்னா இப்போ பண்ணுறாங்க சில பேர்லாம் தித்திப்பே இல்லாமல் ஏன்னா சுகர் இருக்கான் யாரும் வீட்டில் இருக்கிறவங்க சுகர் சாப்பிடப்படாது அப்படின்னு வெல்லம் சாப்பிட்டா தப்பு கிடையாது ஒன்றும் செய்யாது உடம்புக்கு அதை நாம் நினைவில் கொள்ளணும் நாம் படைப்பது அம்பிகைக்கு படைக்கிறோம் அப்போ அம்பிகைக்கு படைக்கும் போது எப்படி இருக்கணும்னா நாக்கில் சொட்டு பாயசம் வச்சோன்னா அப்படின்னு ஒட்டணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் தித்திப்பு இருக்கணும் அதில் நெய் மனம் இருக்கணும் அப்போ தான் அந்த பாயசத்திற்கு கிருத குல பாயசம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுது நிவேதன சம்பிரதாயத்தில் அப்படிப்பட்டதான ஒரு பாயசத்தை நாம் செய்ய வேண்டும் அம்பிகைக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படி நாம் செய்து வரக்கூடிய இந்த குலு வழிபாட்டில் இரவு நேரத்திலே சுண்டல் செய்தும் பழம் வெத்தலை பாக்கு இவைகளால் அம்பிகைக்கு பூஜை செய்து நிவேதனம் செய்து ஆரத்தி எடுக்கணும் அதுதான் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சவுடனே என்ன பண்ணணும் ஆரத்தி எடுக்கணும் எப்போது கற்பூர ஆரத்தி முடிச்சுட்டு மஞ்சளில் மஞ்சத்தூளில் இரண்டு சுண்ணாம்பு துளிகளை கலந்து கரைச்சிங்கன்னா சிவப்பு கரவாயிடும் இந்த சிவப்பு நிறமான ஆலத்தியை அம்பிகைக்கு இருவர்கள் சேர்ந்தோ மூன்று பேர் சேர்ந்தோ அவங்கவுங்களுடைய குல சம்பிரதாயப்படி இணைந்து அம்பிகைக்கு இந்த ஆலத்தி எடுக்கணும் ஜெயபாலே திரிபுரே மா ஜெயபாலே திரிபுரே ஜெயபாலே திரிபுராம்ப ஜெயபாலே திரிபுராம்ப ஜெயபாலே திரிபுரே மா ஜெயபாலே திரிபுரே அப்படின்னு கங்கா ஆரத்திலாம் எப்படி கங்கை கரையில் செய்கிறாங்களோ அது மாதிரி அம்பிகைக்கு இந்த ஆரத்தி பண்ணணும் இந்த ஆரத்தி செய்து ஆரத்தியை வாசலில் கொண்டு கொட்டணும் இதுதான் நம்ம பூஜையுடைய வெகு சிறப்பான ஒரு விஷயம் அதில் இப்போ இரண்டாவது நாளை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோம் இந்த இரண்டாவது நாளில் துர்க்கை தேவியானவள் சூலினி துர்க்கை என்று போற்றப்படுகின்றாள் லக்ஷ்மியானவள் மகாலட்சுமியாக போற்றப்படுகின்றாள் சித்ரேஸ்வரி என்று சரஸ்வதி போற்றப்படுகின்றாள் இந்த நாளில் துர்க்கையின் ஸ்வரூபத்தில் மூணுல கௌமாரி ஸ்வரூபமாக இன்றைய தினத்திலே நாம் பூஜை செய்ய வேண்டும் நாம் இந்த நாளிலே வரக்கூடிய கன்னிகைகளை எப்படி நாம் நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம்ல ரெண்டு வயசிலிருந்து துவங்கி பத்து வயசு வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு நாம் உபச்சாரம் செய்வது கன்னியக்கா பூஜை செய்வதுன்னு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா நேற்றுக்கு முதல் நாள் இரண்டு வயசேயான குழந்தையை கூப்பிட்டு குமாரின்னு பூஜை பண்ணிருக்கோம் இப்போது இன்றைக்கி இரண்டாவது நாள் மூன்று வயதேயான குழந்தையை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வயதை நம்ம ஏற்றிக்கிட்டே போகலாம் அப்போது ரெண்டுலேருந்து பத்து வயசு வரைக்கும் பண்ணோன்னா ஒன்பது நாட்கள் நம்ம சரியாக பண்ண முடியும் அப்போது திருமூர்த்தி மூன்று வயதே நிரம்பிய குழந்தைக்கு திருமூர்த்தி தேவி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த உபச்சாரங்களெல்லாம் செய்விக்கணும் அப்படிப்பட்டதான ஒரு விசேஷத்தில் நாம் இந்த தினத்தில் துர்க்கையை நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் மாதர் மே மதுகைட பக்னர் மகிஷ பிராணாபகாரோத்யமே ஹேலா நிர்மித தூம்ரலோச்சனவதி அம்பாள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கா எதனால் துர்கா தேவி பிரதானமாக இருக்கானா சக்தி மிகுந்தவகளாக இருக்கா தமோகுணத்தில் இருக்கா தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம்னு சொல்லி மூன்று குணங்களுக்கு மூன்று தேவியர்கள் இருக்கா தமோகுணமானவள் மகாகாளி துர்க்கை ரஜோகுணமானவள் மகாலட்சுமி சத்வகுணமாக மகா சரஸ்வதி இந்த மூன்று குணங்களை நமக்கு அதிகப்படுத்தணும் எதை அதிகப்படுத்தணும் சத்வகுணத்தை அதிகப்படுத்தணும் அது அப்போ தமோகுணத்துடைய குணம் என்னென்னா வீரம் வீரியம் வேகம் கோபம் ரௌத்ரம் இதெல்லாம் இருக்கிறது அப்போ அந்த துர்க்கை எப்படி இருக்கான்னா நெருப்பின் அழகோடு இருக்கா நெருப்பின் வர்ணமாக இருக்கா நெருப்பின் அழகோடு இருக்கா ஆவேச பார்வையாக பார்க்குறான் ஏன்னா இந்த நவராத்திரி கொண்டாடக்கூடிய தாத்பரியமே என்னன்னா மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற தேவியை நாம் பிரதானமாக கொண்டு தான் இந்த நவராத்திரிங்கிறது ஏற்பட்டதாக ஒரு சில சரித்திரங்கள் கிரந்தங்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறது அப்படி எடுத்து கொடுக்கக்கூடிய கிரந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அப்போ மகிஷாசுர மர்தினியானவள் யாருன்னா துர்கா பரமேஸ்வரியாக இருக்கா
அப்ப துர்க்கையானவள் எப்படி இருக்கணும் ஆவேசமா இருக்கா அப்ப அந்த மகிஷா மகிஷங்கற அசுரனை சம்ஹாரம் பண்ணவளாச்சே அப்பதான் அந்த வேகத்தோட இருந்தா தான் அதை சம்ஹாரம் பண்ண முடியும் அசுரத்தனைகளை அழிக்க வேண்டும் தீயதை எல்லாம் அழிக்க வேண்டும் தீ வினைகளை எல்லாம் அழிக்க வேண்டும்னா தேவியுடைய தமோகுணம் நிரம்பிய ரூபமான மகாகாளி துர்க்கையை வழிபட வேண்டும் அப்படிப்பட்டதான தேவி வீரத்தின் தெய்வமாக அமர்ந்திருக்க சிவனுக்கு பிரியமானவள் யாருக்கு இவ பிரியமானவள் அம்பாளுடைய ஆதி பராசக்தியுடைய தோற்றத்திலே மகா துர்க்கையை தோற்றுவித்து மகாகாளியை தோற்றுவித்து மகேஸ்வரனான பரமேஸ்வரனுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டது அப்படியாக சிவப்பிரியையாக இருக்கக்கூடியவள் தேவி துர்கா பரமேஸ்வரி மகாகாளி அது மட்டுமல்ல மூன்று சக்திகளை நாம பார்க்கிறோம் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தின்னு சொல்லி மூன்று சக்திகள் சொல்றோம் இல்லையா அதுல இச்சா சக்தி சுரூபமா இருக்கா அது மட்டுமல்லாம இவளுக்கு என்னென்ன பெயர் இருக்கு காளி மகாமாரி ரௌத்ரி மகாதுர்கை மகிஷாசுரமர்த்தினி இப்படியெல்லாம் பேர் இருக்கு ஒன்பது விதமான துர்க்கைகள் தேவி மகாத்மியம்ங்கிற சப்தசக்தியில சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா பிரதமம் சைலபுத்ரி ச த்விதீயம் பிரம்மச்சாரிணி திருதீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி ஷஷ்டம் காத்யாயனீதி ச சப்தமம் காலராத்ரீதி மகாகௌரீதி சாஷ்டமம் நவமம் சித்திதாத்ரீ ச நவ துர்கா பிரகீர்த்திதா அப்படின்னு ஸ்மிருதி சொல்லுது நமக்கு அப்படிப்பட்டதான அம்சங்கள் நிரம்பிய தேவியாக இந்த ஒன்பது ரூபங்களையும் தன்னுள்ளே கொண்டவளாக இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட துர்கா பரமேஸ்வரி சிம்ம வாகனத்திலே நமக்கு வீற்றிருந்து காட்சியளிக்கின்றால் இந்த மாதிரியான ஒரு தேவதையை இந்த இரண்டாம் திருநாள் நவராத்திரியிலே நாம் வழிபடுவதனாலே நமக்கு என்ன பலாபலன் கிடைக்கிறது என்ன நம்ம குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கிறது என்ன சார் அன்பு அதிகரிக்கிறதுனா என்ன சார் ஏன்னா அன்புக்கு என்னன்னு அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகமாக இருக்கு அன்பே சிவம் சிவம் என்றால் அன்பு என்ற நியத்தி மாறி போய் பல யுகங்கள் ஆச்சு சரி அன்புங்கிறது வேற ஒன்றா மறுவித்து லவ் அப்படிங்கிறது தான் அன்பு அப்படிங்கிறது ஆச்சு இப்போ அந்த லவ்வுமே எங்கே இருக்குன்னு தெரியல திருமணம் ஆனதுக்கப்புறம் குடும்பத்திற்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு லவ்வே இல்லை அன்பே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ அந்த அன்பை அதிகரிக்கணும் அந்த காதலை அதிகரிக்கணும் ஒரு பாசத்தை அதிகரிக்கணும் ஒரு ஈர்ப்பை அதிகரிச்சுக்கணும்னு பார்த்தா அதற்குத்தான் தொன்று தொட்டு நமக்கு பெரியோர்கள் எடுத்து வைத்த விஷயம்தான் இந்த மாதிரி நவராத்திரி வழிபாடு நம்ம வீட்டில் அதை மாதிரி கொண்டாடும் பொழுது இந்த இரண்டாம் திருநாளில் இந்த கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வுனால் நமக்கு என்ன கிடைக்கிறது அன்பு அதிகரிக்கிறது நம் குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பற்று ஒற்றுமை பாசம் மிகுதியாக அப்போ இதையெல்லாம் அதிகரிக்க வேண்டுமானால் இந்த இரண்டாம் திருநாளை நாம் அன்போடும் சிறப்பாக அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டாடினால் நமக்கு முழுமையான அன்போடு சேர்ந்த அம்பிகையுடைய வாத்சல்யம் இருக்கே அந்த ஆதரவு நமக்கு கிடைக்கும் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நமக்கு சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதை இந்நேரத்திலே பதிவு செய்து இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமது நியூஸ் செவன் தமிழ் பக்தி தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எல்லாவிதமான நலமும் வளமும் அன்போடு சேர்ந்து கிடைக்க பிரார்த்திக்கிறோம் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்ஷவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் ஆனந்தமயம்.